பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வளமாக போல கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய இந்த 3 வேத வாக்கியங்களிலும் முதலாவது வசனத்தில் வார்த்தை தான் தேவன் என்றும் தேவன் தான் வார்த்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அந்த வார்த்தை என்ற தேவன் மாம்சமாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். அப்போ என்ன காரணத்துக்காக அவர் இறங்கி வந்தார்? மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை பாவம. அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக மனுஷனால் முடியாதபடியினால் தேவனே மனுஷனுக்காக இறங்கி வந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தந்தார் என்பதை அவரை கண்ட உடனேயே யோவான் ஸ்நானன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைத்தான். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி என்ன நோக்கத்துக்காக வந்தது? தன்னை பலியாக கொடுப்பதற்காக. அப்போ என்ன நோக்கத்துக்காக பலியாக கொடுக்க வந்தார்? மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னை பலியாக கொடுத்தார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். இப்பொழுது நாம் ரோமர் 7:22 போவோம். ரோமர் 7:22, உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வேத வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் தேவனுடைய நியாய பிரமாணம். தேவனுடைய நியாய பிரமாணம் இந்த மிக முக்கியமான வேத வார்த்தையை பற்றி சற்று மேலால சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இங்கே 2 விஷயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளான மனுஷன் தேவனுடைய நியாய பிரமாணம். உள்ளான மனுஷன் தேவனுடைய நியாய பிரமாணம். இதை பற்றியே நாங்கள் இந்த முழு பிரசங்கமும் இதை பற்றியே நான் செய்ய போகிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷன் ஏன் தவறுகிறான்? அவன் எப்படி அவன் வெற்றி கொள்ள முடியும்? அவனை தேவனுடைய பிரமாணத்தை எப்படி அவன் செய்ய முடியும்? இதுகளை பற்றிய விபரத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு சோஸ்திரம்.
உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்ட கிருபைக்காக மக்கண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூ உலகத்துக்கு அனுப்பினீர். அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு கண்டனைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அடியேனை வழி நடத்த வேணுமென்றும், அவரே போதனையை செய்ய வேணுமென்றும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணம் இந்த வேத வாக்கியத்தில் ரோமர் 7:22 மறுபடியும் வாசிக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். இந்த வேத வாக்கியத்தில் மிக முக்கியமான விஷயமாக எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது உள்ளான மனுஷன் தேவனுடைய நியாயப்பிரமாணம். உள்ளான மனுஷன் தேவனுடைய நியாயப்பிரமாணம். அப்போ அதப்படி என்று சொன்னால், உள்ளான மனுஷன் பிரியமாயிருக்கிறான், ஆனால் அவனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. தன்னுடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்போ எப்படி அதை அவன் செய்ய வேணும்? தேவனுடைய நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் விடப்பட்ட கட்டளை. எல்லா மனுஷரும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி உள்ளான மனுஷனுடைய விருப்பத்தை எப்படி திருப்திப்படுத்துறது? சுயபலத்தினாலே அதை முடியுமோ ஆவியினால் முடியுமோ என்ற விவரத்தை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மோசேயினால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளே ஆகும். 10 commandments. இந்த 10 commandments-ஐயே தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளை பற்றி யாத்ராகாமம் 20 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகாமம் 20 அதிகாரத்தில் உள்ளான மனுஷன் எனப்படுவது மறு ஜென்ம முழுக்க பெற்ற ஒரு மனுஷனுடைய ஆவியையும் ஆத்மாவையும் பற்றியே சொல்லப்படுகிறது என்றவுடனே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உள்ளான மனுஷன் என்று சொல்லும் பொழுது மறு ஜென்ம முழுக்க பெற்ற மனுஷன் அவனுடைய ஆவியையும் அவனுடைய ஆத்மாவையும் சேர்த்தே உள்ளான மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. அவன் தட்சிக்கப்பட முன்பு, அதாவது ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு முன்பு 10 கட்டளைகளை பற்றி அவன் சிந்தித்ததும் இல்லை, அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்ததும் இல்லை. தட்சிக்கப்படாத மனுஷர்கள் ஒரு காலமும் 10 கட்டளைகளை பற்றி சிந்திக்க போகிறதில்லை, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் உணர்ந்ததில்லை. ஆயினும் அவனுடைய மனச்சாட்சியில் ஏதோ தான் தவறு செய்வதாக உணர்ந்து உணர்கிறான். என்ன நடக்குது என்று சொன்னால், அவன் தொடர்ச்சியாக பாவச் செயல்களை அவன் செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில், நான் ஆரை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், ஜென்ம சுபாவத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பு
தட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த மனுஷனை பற்றியே சொல்கிறேன். அவன் பாவ செயல்களை செய்து கொண்டு போகும் பொழுது அவனுடைய மனச்சாட்சியிலே தான் ஏதோ தவறு செய்வதாக அவன் உணர்கிறான். அப்படி அவன் உணர்ந்தாலும் அவனுக்குள் வாசமாயிருக்கிற பாவ சுபாவம் அந்த மனச்சாட்சியை மழுங்கடித்து அவனுடைய சுயநீதியை பலப்படுத்துகிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுயநீதியை பலப்படுத்துவதன் மூலம் குற்ற உணர்வு அவனில் பெருகினதே தவிர பாவியான மனுஷனுக்கு எந்த விமோசனமும் ஏற்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்தில் தட்சிக்கப்படாத மனுஷர்கள். அப்போ அந்த மனுஷர்களுக்கு இடைவிடாமல் அவர்கள் பாவச்செயல்களை செய்யும் பொழுது இந்த மனச்சாட்சி அவர்களுக்கு அவர்களை சுட்டி காட்டுகிறது, ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறதாக சுட்டி காட்டுகிறது. ஆனாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவம் உடனடியாக அதை மழுங்கடித்து அவனுடைய சுயநீதியை பலப்படுத்துபவர் மூலம் சுயநீதியை பலப்படுத்துவதன் மூலம் குற்ற உணர்வு கில்டி கான்ஷியஸ்னஸ் அப்போ குற்ற உணர்வு பெருகினதே தவிர பாவியான மனுஷனுக்கு எந்த விதமான விமோசனமும் ஏற்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தொடர்ச்சியாக அவன் மனச்சாட்சியின் நீதியான ஊந்துதல். அப்போ மன தட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவனுக்கு மனச்சாட்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது நீதியாக நீ செய்தது பிழை, நீ செய்தது தவறு என்று சொல்லி அவனை இடவிடாமல் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு அவனுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுக்கறது. அப்போ அந்த ஒரு நீதியான உந்துதல் இடவிடாமல் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த உந்துதலை நீதியான மனச்சாட்சியின் நீதியான உந்துதலை அவன் நிராகரிக்கும் பொழுது மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யனாக அவன் மாறுவதுண்டு. இதுதான் இந்த உலகத்தில் தட்சிக்கப்படாத மனுஷர்களுடைய பரிதாபகரமான நிலைமை. ஏனென்று சொன்னால் தேவன் மனச்சாட்சியை அவனுக்குள் வைத்திருக்கிறார். சரியது, சரி பிழையது, தவறு எது என்று சொல்லி அவனாலே அறிய முடியும். ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால் இடவிடாமல் ஒரு உந்துதல் அவனுக்குள் ஏற்படுகிறது. என்ன உந்துதல்? மனச்சாட்சியினுடைய நீதியான உந்துதல் அவனுக்கு ஏற்படுகிறது. அப்படி உந்துதல் ஏற்படும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவம் உடனடியாக அதை மழுங்கடித்து போடுகிறதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அப்போ மழுங்கடிக்கும் பொழுது அந்த மனச்சாட்சியின் உந்துதலை அவன் நிராகரிக்கிறான். நிராகரிக்கும் பொழுது அவன் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யனாக மாறுகிறான்ன்ற உண்மையை நாங்கள் ஒன்று தீமத்தையும் 4:1 காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனடியாக அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். உடனடியாக புது சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போ புது சிருஷ்டியாக மாறின உடனே பழையனவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 Corinthians 5:17 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவே அப்போ மனச்சாட்சியினுடைய உந்துதலை நிராகரித்த மனுஷன் சடுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான்.
பழையனவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 Corinthians 5:17 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அது எப்படியெனில், அவனுடைய பழைய ஆவியும் பழைய ஆத்மாவும் அபாரது கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு இருந்த பழைய ஆவியும் பழைய ஆத்மாவும் அழிக்கப்பட்டு புதிதான ஆவியும் புதிதான ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பழைய ஆத்மாவும் பழைய ஆவியும் அழிக்கப்பட்டு புதிய ஆத்மாவும் புதிய ஆவியும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனபடியால் தான் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போ புது மனுஷன் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் பழைய மனுஷனுடைய தோற்றத்தோடு அவன் உலாவுகிறான். இதனைத்தான் மறுபிறப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ எரேமியா 31:33 எசேக்கியல் 36:25-27 எபிரேயர் 10:15-17 இது பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. இது பற்றி, அதாவது பழைய ஆவியும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் பழைய ஆவியும் பழைய ஆத்மாவும் அழிக்கப்பட்டு புதிய ஆவியும் புதிய ஆத்மாவும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்ற விவரத்தை நான் உங்களுக்கு எரேமியாவிலேயும் எசேக்கியலிலேயும் எபிரேயரிலும் சில முக்கியமான வேத வாக்கியங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவனுக்குள் தெய்வீக சுபாவமும் நாட்டப்படுகிறது என்று 2 Peter 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே புதிய ஆவி புதிய ஆத்மா, அது மட்டுமல்ல பழைய சுபாவம் அவனிடத்தில் செயலற்று போனது, இப்பொழுது புதிய தெய்வீக சுபாவம் அவனில் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேணும். இதனையே இங்கு உள்ளான மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளான மனுஷன் என்றால் என்ன என்ற விபரத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். புதிதான இந்த மனுஷன், புதிதான இந்த உள்ளான மனுஷன், அப்போ தோற்றத்திலே பழைய சரீரமும் பழைய சரீரத்தோடு அவன் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள புதிய மனுஷன் இருக்கிறான். அப்போ பழைய மனுஷனுடைய தோற்றம், உள்ளுக்குள்ள புதிய மனுஷன் இருக்கிறான். அவனைத்தான் நாங்கள் உள்ளான மனுஷன் என்று சொல்லுகிறோம். உள்ளான மனுஷன் தேவனுக்கேற்றவைகளில் அதிக விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளான மனுஷன் முற்று முழுதும் புது மனுஷனாக இருக்கிறபடியினால் அவன் தேவனுக்கேற்றவைகளில் மிகுந்த விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். 10 கட்டளைகளை அவன் செய்ய விருப்பமாக இருக்கிறான். வேதத்தை அறிய விரும்புகிறான். ஆவிக்குரிய அதன் அர்த்தத்தை அறிய விரும்புகிறான். நற்கிரியைகளை அவன் செய்ய விரும்புகிறான். தேவனை நோக்கி இடவிடாமல் ஜெபம் பண்ண விரும்புகிறான். சத்தியத்தை அறிய முயற்சிக்கிறான். எல்லா வழியிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அவன் விரும்புகிறான். புதிய மனுஷனாக அவன் இருக்கிறபடியினால் அவனுடைய குணாதிசயங்கள் முற்று முழுதுமாக மாற்றம் அடைந்திருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை அவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு
சிந்தித்ததுமில்லை, விரும்பினதும் இல்லை. அப்போ நற்கிரியர்களை செய்ய அவன் விரும்பவில்லை, தேவனை நோக்கி ஜெபம் பண்ண அவன் விரும்பவில்லை, சத்தியத்தை அறிய அவன் முயற்சி செய்யவில்லை, வேதாகமத்தை அறிய அவன் விரும்பவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அவன் விரும்பவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பே அந்த உள்ளான மனுஷன் இந்த புது குணாதிசயங்களோடு இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்பு அதை அவன் விரும்பினதும் இல்லை, அதை அவன் சிந்தித்ததும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அந்த உள்ளான மனுஷன் தேவனுக்கேற்ற எல்லாவற்றிலும் பிரியமாயிருக்கிறான். எபேசியர் 2:10 தேவனுடைய நியாயப்பிரமாணமான 10 கட்டளைகளில் அவன் பிரியமாயிருப்பதற்கு அவனுக்குள் தட்சிப்பு நிமித்தம் நாட்டப்பட்ட தெய்வீக சுபாவம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக சுபாவம் இடவிடாமல் அவனை ஏவுகிறது. நீ நன்மை செய்ய வேணும், நீ தேவனுடைய 10 கட்டளைகளை செய்ய வேணும் என்று சொல்லி இடவிடாமல் அவனை தூண்டிய வண்ணமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் எப்படி தேவனுடைய பிரமாணத்தை செய்ய போகிறான் என்பதே அவனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த உள்ளான மனுஷன் தேவனுக்காக வாழ விரும்புகிற மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிற மனுஷன் எப்படி இந்த தேவனுடைய பிரமாணங்களை செய்ய போகிறான் என்பது தான் அவனுக்கு முன்பாக இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் அவன் தன்னுடைய மாம்சத்தின் பலத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால அவன் அதனை செய்ய முயற்சிக்கலாம். அப்போ அவனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை என்ன? எப்படி தேவனுடைய பிரமாணத்தை அந்த புதிதாக்கப்பட்ட உள்ளான மனுஷன் செய்ய போகிறான் என்பது தான் அவனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை. அப்போ அவன் அந்த தேவனுடைய பிரமாணத்தை மாம்ச பலத்தினாலே அவன் செய்ய முயற்சிக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவன் செய்யலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் அவனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை. அவனுடைய தெரிவு அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மற்றும் முழுதும் மாற்றி அமைக்கிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவனுக்கு ஒரு தெரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிய வேணும் என்று விரும்புகிறான், தேவனுடைய பிரமாணங்களை செய்ய வேணும் என்று விரும்புகிறான். அப்போ அவனுக்கு ஒரு தெரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரிவு? மாம்சத்தினுடைய பலத்தினால நீ செய்ய போகிறாயோ, அல்லது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால செய்ய போகிறாயோ என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். அப்போ மாம்ச பலத்தினால செய்வானாகில் அந்த உள்ளான மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தை மாம்ச பலத்தில் செய்வானாகில் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஆவிக்கேற்றபடி அவன் அதை செய்வான் ஆகில் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. ஆனபடியாக அப்போ பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி ரோமர் 8:1 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கு. 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனமாக நாம் இன்னும் ஒரு முறை இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு
ஏற்றுக்கொண்ட பின்பு ஆவியில் நடக்கிறது தான் அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் மாம்சத்திலையும் நடக்கலாம், அதற்குரிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. ஏனென்று சொன்னால் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில் இடவிடாமல் இழுபறி இருக்கிறதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாம்சமும் ஆவியும் ஆனபடியால் மாம்சம் நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லி விரும்பும், ஆவி இல்லை நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லி அந்த உள்ளான மனுஷனை ஏவும். அப்போ அவன் எதுக்கு செவி கொடுக்கிறான் என்பது தான் முக்கியமான விஷயம். அவன் மாம்சத்தில் செய்ய வெளிக்கிடுவானாக இருந்தால் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு. அப்போ மாம்சத்திலே அவன் செய்ய வெளிக்கிட்ட உடனே அவனிடம் மாம்சத்தினுடைய இச்சைகள் ஆரம்பமாகி உடனடியாக மாம்சத்தின் கிரியைகள் அவனில் வெளிப்படும். இதனைத்தான் ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று சொல்லி கிடக்கு. மாம்சத்தில் செய்ய வழிக்கிட்டால் ஆக்கின தீர்ப்பு, அந்த ஆக்கின தீர்ப்பை அவன் கண்டுகொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியைகளின் மூலம் அவன் கண்டுகொள்ள முடியும். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனபடியால் அவன் எந்தில் ஆவியில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை செய்கிறதோ அல்லது மாம்சத்தில் செய்கிறதோ என்றதை அவன் தீர்மானிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்தாக வேண்டும். மாம்ச பலத்தில் செய்வானாயிருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 3:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் அந்த மாதிரி பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அவன் ஆவியின் அந்த உள்ளான மனுஷன் ஆவியின் பலத்தினாலேயே நியாயப்பிரமாணத்தை செய்ய வேண்டும். ஆவியின் பலத்தினால செய்வதற்கு அவனுக்கு தேவையானது என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதாவது ரோமர் 8:2 சொல்லப்பட்ட ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கெட்டியாக பிடித்து கொள்ளும் பொழுதே அவன் தேவனுடைய பிரமாணத்தை ஆவியில் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையோ அவன் மாம்சத்தில் செய்ய வேண்டி வரும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் மூலம் இருப்பதனையே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வலியுறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்தான் பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று என்ன பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னை விடுதலை ஆக்கிட்டே. அப்போ ஒருவன் முற்று முழுதுமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்வதற்கு தேவையான பலத்தை கொடுப்பார் தேவையான பலத்தை கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாம் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.